வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலில் பாலிட்டியோட என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். போன கிளாஸில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் நம்ம பார்த்த ரெண்டு கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி அந்த ஃப்ரீ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸில் பாலிட்டியோட பிடிஎஃபோட அவுட்லைன் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் கீழே ரெண்டு கிளாஸ் பார்த்துருந்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம 9 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதோட நோட்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஆரோ மார்க்லாம் சில டைம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அதனால நீங்கள் கிளாஸை பார்த்துட்டு அப்புறம் இந்த நோட்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். எல்லா கிளாஸ் நான் நடத்தினதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செகண்ட் கிளாஸில் நம்ம பார்த்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பற்றியும் பார்த்துக்கோங்க. இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம செகண்ட் கிளாஸ் வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். நான் எல்லா நோட்ஸ்லையும் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு உங்களோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். சிலபஸ் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு நம்ம வந்து மொத்தம் 8 டாபிக் பார்த்தோம், அதோட நோட்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதோட சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் பாலிட்டிக்கு வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அதில் இருக்க முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற பாயிண்ட்ஸை தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாலிட்டிக்கு இந்த நோட்ஸ் படித்தாலே மோர் தென் எனஃப். இது ஆத்தென்டிக்கான சோர்ஸ்லேருந்து எடுத்தனால நீங்கள் நம்பி படிக்கலாம். உங்களுக்கு சில இடத்துலலாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பாலிட்டியில் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வேறு எதுவுமே கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம், அதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட பிடிஎஃப் தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் உங்கள் கையில் சிலபஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். சிலபஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே உள்ள டாபிக்ஸை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அந்த வெயிட்டேஜ் பார்த்து நீங்கள் படிங்க. இது வந்து நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்ல, அதோட பிடிஎஃப் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்தை கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால நீங்கள் வந்துட்டு தெளிவாக வந்து பாலிட்டியை இந்த நோட்ஸ் மூலம் படிச்சுக்கலாம். எப்பயுமே நீங்கள் படிக்கிறப்ப ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க. ஏன்னா நம்ம கையால் நோட்ஸ் எடுக்கிறப்ப தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் நீங்களே கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு டைம் இல்லாட்டி இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி பாலிட்டியில் வேறு எந்த க்வெஸ்சன்ஸும் இந்த டாப்பிக்கில் கேட்க முடியாது. நீங்கள் படிக்கிறப்ப நிறையா ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இது மூலம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் டிஎன்பிசி உன்னால் முடியும் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நம்ம ஃப்ரீ பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.